வணக்கம் அண்ணே. வணக்கம், சொல்லுங்க. நீங்கள், நான் உங்களை இப்போ அடிக்கடி காண்றேன். இவ்வளோ நாளாக வாரீங்க இந்த கோயிலுக்கு? கிட்டத்தட்ட 2008 ஏழாம் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து வாரேன். நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. எங்கேருந்து வாரீங்கள்? நான் பரிசுலேருந்து. ஓ, பரிசுலேருந்து வாரீங்கள். அப்போ ஒவ்வொரு திருவிழா இதுக்கெல்லாம் வாரனீங்களோ? நான் அடிக்கடி அம்மாட்டோ கட்டாயம் வந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு அம்மாட்ட அழைப்பு வருதோ வருது போல இருக்கு, எனக்கு அடிக்கடி வரக்கூடியதாக இருக்குது. ஓ, அது ஒருக்கா வந்தால் சில பேருக்கு அது அழைப்பு வரும், சில பேருக்கு வராது. வரும், நீங்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு விரியலாமல் போனோடையும் மற்றும்படி நான் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு வாரதால மனதில் நிம்மதி, வீட்டில் நல்ல விஷயங்கள் கணக்கு நடந்திருக்கும்? அப்படியே நடந்தானா, இங்கே வந்தால் எனக்கு மனதில் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆ, இப்போ எல்லாம் உங்களுக்கு வீட்டில் எல்லாம் சந்தோஷமே. இந்த மன நிம்மதி தான் முக்கியம், எல்லாத்தையும் உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். வெரி குட், வெரி குட். அப்போ நீங்கள் வந்து இங்கே நாய் சொன்ன வந்த நீங்கள் அங்கேருந்து போய் இங்கே வந்து இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து வாரியா? இவ்வளோ இவ்வளோ நேரம் டிரைவ், இவ்வளோ நேரத்தை அது எடுக்க? 12 மணி செல்லும், 11 மணி அம்மாக்கு ஏதாவது சாமான் கொண்டு வருவோம்னா 11 மணி தேலம் வந்து சேர்ந்துடுவோம். அம்மாண்ட போதுமே நாங்கள் திருவிழாக்கெல்லாம் 10 மணி தேலம் வந்துருக்குறோம். சி, அங்கேருந்து வழிகிட்டு. அப்போ உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா அப்படி எதுவுமே சொல்ல விரும்புகிறேன்? நான் ஒரு முந்தைய ஒரு கூடின குடிக்காரன். ஆ, குடிய 3 மணிலேருந்து இரவு 12 மணி மட்டும் குடிக்கிறாள். ஓம் ஓமாம். அம்மாட்ட கேட்க அம்மா சொன்னா, அம்மா அம்மா கேட்க அம்மா சொன்ன வசனம், நீ குடி விடுறான்ட்டு. இது நடக்காத காரியமாம்மா, ஒரே ஒரு வசனம் தான் சொன்னால் ரெண்டு விட விட்டுட்டா போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறீ இல்லை? அண்டையிலேருந்து நான் கிட்டத்தட்ட இந்த 15 வருஷமாக குடிக்கின்றது, இந்த நிறம் வந்தது இல்லையா? உண்மையாக ஒரு சந்தோஷமான விஷயம். அதோட நான் மெச்சம் விட்டுட்டு இருந்தேன். இந்த டாக்டர் சொன்ன முடியாது தான், இடையில சில நேரம் மீன் சாப்பிடுவோம், மற்றபடி கிட்டத்தட்ட 9 வருஷம் மெச்சம் குடி விட்டுட்டு இருந்தேன். இந்த முட்டை கிட்டே எதுவுமே சாப்பிடுவோம். சரி, அது உண்மையாக ஒரு ஒரு அதிசயமான விஷயம். ஏனென்றால் அதுக்கப்புறம் நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். அதுவும் விட்டுட்டீங்க? 2017 அதுவும் போட்டுறேன். ஒரே நாளில் 19 சிகரெட் முறிச்சவஞ்சு போட்டு விட்டுறேன். அது உண்மையாக அந்த அது நானும் சொன்னவே அது நடக்காத காரியம் உண்டு. ஆனால் நான் அண்டே நிப்பாடினது நிப்பாடினேன். ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி 2017 ஏழாம் மாதம் 6ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை புடி குழம்பி முறிச்சு போட்டு போட்டு நிப்பாட்டினேன். இல்லையாண்ணா, இது வந்து ஒரு அதிசயம். என்னென்னா ஏனென்றா நானும் இங்கே பார்த்துருக்கேன், கணவேர் வந்து எல்லாம் எல்லாரும் எனக்கு சொன்ன வசனம், சரி குடி விட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீ சிகரெட்டு நிப்பாட்டோம். ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அது சிகரெட் விட்டு. அது இப்போ உங்களுக்கு அந்த அதை அதை சிக்ஸ் ஸ்மோக் பண்ணணுமென்ற ஐடியாவே மனதில் வேற இல்லை தானே? கிட்ட 10 பேர் சிகரெட் பற்றி கொண்டேன்னா ரிங்ஸ் உங்களுக்கு வேற. எனக்கு அதை பற்றி எந்த வித ஆச்சரியம், உங்களோட மனம் மாறி இருக்கு அம்மாண்ட அருளால், உங்களோட மனம் மாறி இருக்கு. இன்னும் அம்மாட்ட வந்ததுலேருந்து நான் வந்து நல்ல மனுஷன். ஆனால் நீங்கள் நல்ல மனுஷன், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதுதான் இருக்கு. மிக்க நன்றி ஐயா. நன்றி.